பிலிப்பியர் 3:11 வாசிக்கும் போது இன்னொரு அழகான காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் சொல்லுகிறார், யாருக்காக? இயேசுவுக்காக. அவருடைய வேலையை செய்வதற்காக, அவராலே நான் பிடிக்கப்பட்டேன் அவருடைய வேலையை செய்வதற்காக. எனவே இன்னும் நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வேலையை நான் உண்மையாக செய்யணும், அதற்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக விட்டுட்டேன் அப்படின்றாரு. பவுல் நஷ்டம் என்று எண்ணினது எது தெரியுமா? பவுல் குப்பை என்று விட்டது எது தெரியுமா? அவருக்கு இருந்த கல்வி, அவருக்கு இருந்த மேன்மை, அவர் எபிரேயராக பிறந்த அந்த பிறப்பினுடைய மேன்மை, அவர் பிரயாசப்பட்ட பிரயாசங்கள். எழுதுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தின்படி பயங்கர வைராக்கியம் உள்ளவன் அப்படின்னு அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்ற. பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினவன் சொல்லுகிறார். நிறைய காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக்கிட்டே வர்றார். இதெல்லாம் சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு இவைகள் எல்லாம் பவுல் எடுத்து குப்பை தொட்டிலை வீசி எறிஞ்சிட்டார். ஆனால் இன்னைக்கு வேதனை என்ன தெரியுமா? பவுல் எவைகளெல்லாம் குப்பை தொட்டிலை வீசி எறிந்தாரோ அவைகளெல்லாம் இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய வேலையை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அப்போஸ்தலனாகிய என் பரிசுத்த பவுலாலே குப்பை தொட்டிலை வீசி எறியப்பட்டவைகளை தங்களுக்கு கிரீடங்களாக சூட்டி கொண்டிருக்கிறார்கள். வேதனையாக இல்லையா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே? ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுவோம். ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஊழியம் செய்யாதவர்களாக இருந்தால் இன்றைய காலத்து ஊழியக்காரர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, வேத வசனத்தின்படி உம்முடைய வேலையை செய்கிறதற்கு உம்முடைய ஊழியர்கள் மேலே கர்த்தர் கிருபையாயிரும் என்றும் மன்றாடுவோம். கர்த்தர் கிருபையாயிருப்பார். கர்த்தருடைய வேலையை உண்மையாய் செய்கிற நபர்களை ஆண்டவர் எழுப்பி தருவார். அப்பொழுது தேசம் எழுப்புதலை சந்திக்கும். திரளான ஜனங்கள் மந்தைக்குள்ளாக வருவார்கள். கர்த்தர் அப்படி கிரியை செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக.